நான் டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸை உனக்கு கொடுத்ததுனாலையோ இல்லை உனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணி விட்டதுனாலையோ நீ அழகா தெரிஞ்ச நினைக்கிறது உன்னோட பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா அடிப்படையில் நீ இன்னும் அழகா இருந்து அதுக்கு பொருத்தமா நீ நடந்துகிட்டனால மட்டும்தான் இன்னைக்கு அது ரொம்ப அழகா காட்டுச்சு. நான் எங்க பொருத்தமா நடந்துகிட்டேன்? முதல்ல நீங்க கொடுத்த செருப்பு போட்டுட்டு என்னால ஒழுங்காவே நடக்க முடியல. நான் ஹீல் செருப்பு போட்டும் அந்த அளவுக்கு நான் சமாளிச்சு நடந்தேன்னா அதுக்கு காரணம் நீங்க பக்கத்துல இருந்ததுதான். எனக்காக நீங்க பண்ண இவ்வளவையும் நான் மறக்க மாட்டேன் சக்தி. அட ஏன் நீ வேற பொண்ணிய? நான் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா பண்ணிட்டேன்? நீ மாத்திக்க புடவை இல்லாம இருந்த, அதுக்கு பதிலாக நான் இன்னொரு ட்ரெஸ் கொடுத்தேன். அதுக்கு போய் நான் ஏதோ பெரிய சாதனை பண்ண அளவு நினைச்சு பேசிட்டு இருக்க. ஹே பிரியோ, நல்லபடியா போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சுல? ஆமா சக்தி. தம்பி சிலிகா வாங்க. என்னக்கா மணி 11 ஆச்சு, நீங்க என்ன கிளம்பலையா? இல்ல நீங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலான்னு இருந்தேன். அதான் எல்லாரும் வந்துட்டோம்லக்கா, நீங்க கிளம்புங்கக்கா. வேற ஏதாவது வேலை இருந்தா கூட நானே பாத்துக்கிறேன். வேலையெல்லாம் எப்பயும் முடிஞ்சிருச்சு பொண்ணி. ஐயா உங்க ரெண்டு பேருக்கும் திருஷ்டி சுத்தி போட சொன்னாரு, அதான் வந்தேன். திருஷ்டியா? ஆமா, இன்னைக்கு பார்ட்டிக்கு போறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் கிளம்புனதை பார்த்து என் கண்ணே பட்டுடும் போல இருந்துச்சு. அதான் இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தவங்களும் உங்க ரெண்டு பேர் மேல கண்ணு வச்சிருப்பாங்கன்னு ஐயா உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம்? ஐயா உங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க தம்பி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிழக்கு பார்த்து நில்லுங்க. பாத்தியா பொன்னி, யாருமே யோசிக்காதது அப்பா யோசிக்கிறாரு. ஏதோ அவர் ஆசைக்கு திருஷ்டி சுத்தியாச்சு, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் போயிடுச்சான்னு நான் இப்ப பாக்குறேன். அது எப்படி? இருங்க. ஐயோ என்னாச்சு? உங்களுக்கு எவ்வளவு கண்ணு பட்டிருக்கு பாருங்க. எனக்கு இவ்ளோ திருஷ்டினா என் கூட வந்த உனக்கு எவ்ளோ கண்ணு பட்டிருக்கும். ஐயோ